guys, welcome and welcome back to another video of Keep Going. This is Benny. And in the video, we will talk about the first chudi Aari design. I will show you the insta already and follow up on the video. Full chudi. So, that's the process. Already I have practiced for 2 years. I have a craze on the light. Self learned. YouTube path. So, first, mommy have a blouse. Start பண்ணேன் பட் அது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டா இல் தேவைப்படல ஸோ அது வந்து பாதியிலே நிற்குதுன்னுமே நான் முடிக்கல பட் இது வந்து சரி ஓகே ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதுக்காக அர்ஜென்ட்டாக முடிக்கணும்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணேன் ஒரு 2-3 days முடிச்சிடலாம் பட் சத்தியமாக முடியல அவ்வளோ டைம் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல மேபி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுவாங்க போல் நான் வந்து செம்ம ஸ்லோ ரொம்ப ஸ்லோவாக தான் முடித்தேன் ஸோ அந்த ப்ராசஸ் வந்து சில பிளேஸில் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல பிகாஸ் அது அவ்வளோ டைம் ஆச்சு அண்ட் அவ்வளோ நேரம் வந்து நம்ம கேமராவும் நிற்காது நான் வந்து என்ன சொல்கிறது லேட் நைட்ஸ் அப்படின்னு சொல்லி செய்யாது ஒரு பெரிய கதை அதனால் நான் அப்பப்போ வந்து ஷூட் பண்ணேன் ஃபுல்லாக கண்டினியூஸாக ஷூட் பண்ணல ஸோ அதோடய ப்ராசஸ் வந்து எப்படி இருந்து அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எஸ் விதவுட் வென் எனி வெயிட் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ ஸோ டெய்லர்கிட்ட வந்து நான் ரஃப் ட்ராயிங் அந்த ப்ளூ கலர் தெரியுது தான் நான் டெய்லரோட ஹெல்ப்பில் வாங்கினேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரொம்ப சிமெட்ரிக்கலாக உட்காந்து லைன்லாம் போட்டு பாக்ஸ்லாம் போட்டு ஒரு நெக் டிசைன் பண்ணேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் அந்த ஃப்ரேம்குள்ளே சிங்கிள் ஃப்ரேம்குள்ளே நிற்கிற மாதிரி வச்சேன் ஸோ என்னாச்சு அப்படின்னா என்னோடய பேக் நெக்குக்கு பிளேஸ் இல்லை ஸோ நான் வந்து பேக் நெக்கோட டெய்லர் கொடுத்த மெஷர்மெண்ட்ஸில் வந்து சைஸ் கம்மி பண்ணி ஃபிட் பண்ணி ஒரு மாதிரி பண்ணேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் வந்து நம்ம ஜரி ஒர்க் வந்து 2 layer கொடுக்கணும் ஸோ அதுதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ தான் புரிஞ்சது இவ்வளோ ஸ்லோவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து ஒரு மெயின் தப்பு நான் பண்ணது வந்து அந்த ஒயிட் லைன்ஸை பிகாஸ் டெய்லர் கொடுத்த அந்த சாக் வந்து நம்ம வரைய வரைய அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும் பட் நான் என்ன பண்ண ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் பென்சில்ஸ் வரும் கரெக்டாக அது கிளாஸ் ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை வாங்கி ஷார்ப் பண்ணி அதுவும் நீங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளோ போல்டாக நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு சும்மா டாட்டட் டயக்ராம்ஸோ இல்லை ரொம்ப மைல்டாக தான் அவங்க வந்து ட்ரா பண்ணுவாங்க பிகாஸ் அந்த மார்க்கிங்ஸ் தெரியக்கூடாதுன்னு பட் அது வந்து நான் பண்ண ஒரு பெரிய தப்பு அண்ட் ஒரு லேர்னிங் கூடவே சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த ஜரி வந்து ஃபர்ஸ்ட் அந்த பேக் நெக் மட்டும்தான் நான் போடுவேன் அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் நெக் போனேன் ஸோ பேக்கில் வந்து 2 layer ஜரி முடிச்சுட்டு அப்புறம் வந்து 1st layer பீட்ஸ் போடுறது இது ஸோ ஒரு நான் வந்து சம் பீப்புள் வந்து சிங்கிள் பீட் போட்டு ஒரு நாட் போடுவாங்க நான் வந்து 3 beads 4 beads சம்டைம்ஸ் 2 beads ஸோ பீட்ஸுமே வந்து அப்பப்போ வந்து மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது மேபி லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம் ஸோ பீட்ஸும் அந்த மாதிரி போட்டேன் பட் நான் வந்து பேக் நெக் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் பிளான் பண்ணதில் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ரொம்ப நிறைய பீட்ஸ் பக்கம் வர மாதிரி ஒரு டிசைன் நான் வந்து போட்டதுனால அது வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு லைக் ஒரு நாள் நான் வந்து மார்னிங் 7-8 ஸ்டார்ட் பண்ணது அன்றைக்கினேன் அது நெக்ஸ்ட் டே மார்னிங் 3:30 AM வரை வந்து நான் முழிச்சு தான் இருந்தேன் நடுவில் ஒரு 1 hour 2 hour ரெஸ்ட் எடுத்துருப்பேன் பட் மற்ற மாதிரி ஃபுல்லாக உட்காந்து போட்டேன் ஸோ அது வந்து ரொம்ப பாடி பெயினும் கொடுத்துச்சு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆச்சு பட் அந்த டிசைன் வந்து என்ன சொல்கிறது அது எனக்கு பெரிய அளவுக்கு பிடிக்கவும் இல்லை பிகாஸ் நம்ம ஃப்ரேமில் போடும்போது அந்த கிளாத் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி போடுவோமா ஸோ அப்போ வந்து பக்காவாக போட்ட மாதிரி இருந்தது பட் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் ஆனதும் அது வந்து ரொம்ப க்ளோஸாக அந்த துணியை ஒரு மாதிரி பல்ஜ் ஆன மாதிரிலாம் காமிச்சிச்சு ஸோ அது வந்து பேக் நெக்கில் ஒரு லெசன்ஸ் லேர்ன்ட் மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சிங்கிள் லேயர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு பீட்ஸ் இருந்தால் அது வந்து 2nd layer போட்டேன் 3rd layer அகெயின் அந்த ஸ்மால் சுகர் பீட்ஸ் தான் போட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அவுட்லைன் போட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 layer சாரி அப்புறம் இந்த 3 layer பீட்ஸ் அப்புறம் அவுட்லைன் போட்டேன் போட்டுட்டு தான் உள்ளே ஃபில் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு சரி இன்னும் கொஞ்சம் நல்ல லுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணேன் லைக் ரவுண்ட் ஸ்டோன்ஸ் பார்த்தா தெரியும் ரவுண்ட் ஸ்டோன்ஸும் அப்புறம் ட்ரையாங்குலர் ஸ்டோன்ஸ் இருந்தது அந்த ட்ரையாங்குலர் ஸ்டோன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு 6 stones நம்ம சேர்த்து வச்சா ஒரு சர்க்குலர் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபுல்லாக ஃபில்லிங் தான் ஸ்டார்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இப்போ தான் வந்து இந்த ஒயிட் ஸ்டோனை சுற்றி நான் போட்டுட்டுருவேன் பட் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபில் பண்ணேன் ஃபில் பண்ணதே வந்து ரொம்ப டைம் ஆனால சரி ஓகே நம்ம வந்து என்ன சொல்கிறது மென்டலி ரெடி ஆகணுங்கிறதுக்காக நான் வந்து நம்ம வந்து
போட்டு அந்த சின்ன ஸ்டோன்ஸை சுற்றி ஒரு ரெண்டு லேயர் பீட்ஸ் போடுவோம், அப்போது வந்து கொஞ்சம் ஃபில் ஆன ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி போட ஆரம்பித்தேன். இந்த ஸ்டோன்ஸ் வந்து நான் நைட்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து நான் இது பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல அந்த டைம் மார்னிங்லேருந்து, அது வந்து ஃபில்லிங் டைம் தான், ஒன் டே ஃபுல்லாச்சு. நான் நினச்சேன் பேக்கும் முடிச்சுட்டு ஃப்ரெண்டும் அன்றைக்கி முடிக்கலான்னு நினச்சேன், பட் முடியல. அப்போ தான் புரிஞ்சது அது எவ்வளோ ஸ்லோன்னு. அண்ட் மோரோவர் நான் ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணனால எனக்கு அதுக்கப்புறம் அந்த டிசைன் சேஞ்ச் பண்ண முடியல இல்லை தெரியலன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபில்லிங் தான் ஒரே ஆப்ஷனாக இருந்து அது வந்து நான் சுற்றி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இனி ஃப்ரெண்ட் நெக் வந்து இதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் நெக். ஸோ எனக்கு வந்து பேக்கை விட ஃப்ரெண்டு தான் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் பேக் தான் ரொம்ப 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 டைம் ஆச்சு, ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அந்த லைன்ஸ் வரைகிறது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அந்த அவுட்லைன் போடுறதுக்கு. மற்ற மாதிரி ஃப்ரெண்ட் நெக் வந்து எனக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கும் ஃப்ரெண்ட் நெக் நல்லா தான் இருந்துச்சு, பட் அந்தளவு டைமும் எடுக்கலை. நான் சொன்ன மாதிரி அந்த கிளாத் வந்து நான் சொன்னேன்ல ஃப்ரேம்லேருந்து எடுத்துருந்தோம், அது ஒரு மாதிரி பல்ஜ் ஆச்சு. அந்த ப்ராப்ளம் எதுவுமே ஃப்ரெண்ட் நெக்கில் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட் நெக்கை நெக்காக மட்டும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே லைன்ஸ் போட்டதாகட்டும், இதெல்லாம் ஸ்லீவ்ஸ். ஸோ இப்படி தான் ஸ்லீவ்ஸ் டிசைன் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து ஃபைனல் அவுட்புட். இதுதான் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணப்போ நெக் ரொம்ப சின்னதாக வரும்னு நினச்சேன், பட் டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஃபிட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நான் ஓவரால் வந்து ஹாப்பி தான். இதில் ஹிப் பெல்ட் பிளான் இருந்துச்சு, பட் வந்து அது செட் ஆகலை. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்கம். என்னோடய ஃபேமிலிக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றது அவங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்த வீட்டில் உங்களை பார்க்குறேன். அண்டல் தென் இட்ஸ் சதா, பை பை ஃப்ரம் பெனி. ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் ஸ்மைல்ஸ், கீப் கோயிங். ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு கை வந்து ஏன் கீப் கோயிங் சிங்கிள் தம்ப் காமிச்சேன் அப்படின்னா, நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அது வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்கு. இப்போ நான் விட்டுட்டேன் அப்படின்னா அது அப்படியே தெரியுதா கீழமும் ஆகுது. ஸோ அதனால் இன்னொரு கை வந்து அதை வந்து ஃபோனை வந்து பிடிச்சி பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கு, அதனால தான் சிங்கிள் ஹேண்ட். ஓகே, பாய்.